மட்டக்களப்பு கடற்பிராந்தியத்தில் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வரும் மீனவர்கள் சட்டவிரோதமாக கடலட்டை பிடிப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமது குற்றச்சாட்டு தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்திடம் மீனவர்கள் மகஜரொன்றையும் கையளித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு, நீலாமுனை, நாவலடி மற்றும் சுவிஸ் கிராமம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடற்றொழில் திணைக்களத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் ருஷாந்த் டி குருசிடம் மகஜரை கையளித்தனர். இதனால் மீனினங்கள் அழிவடைவதாகவும் மீனவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். எங்க கடல் வளத்தை வந்து அழிச்சு கொண்டிருக்காங்க. நாங்கள் செய்யறது டைவிங் தொழில். இந்த டைவிங் தொழில வந்து வேற மாவட்டத்திலிருந்து வந்து இங்கே தொழிற்சி தொழிக்கிறதுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து இங்கே தொழிற்சிக்கு ஒரு அனுமதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெளிநாடுகளின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கொழும்பில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கருத்து தெரிவித்தார். சைனா வியூஸ் தி இந்தோ பசிபிக். இந்து மற்றும் தெற்காசிய வலயத்தில் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல தமது தந்திரோபாயங்கள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தியுள்ளதாக சீனா தெரிவிக்கின்றது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் காரணமாக நாமும் தற்போது அதில் சிக்கியுள்ளோம். சீனாவுடன் நாம் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கைக்கு அமைய சீனாவின் வர்த்தக கப்பல்கள் இங்கு வந்தாலும் துறைமுகத்தின் பாதுகாப்பு எமது பாதுகாப்பு பிரிவின் கீழேயே இருக்கின்றது. அத்துடன் சப்மரீன் போன்றவை சஞ்சரிக்கின்றதா என்பது தொடர்பில் ஆராயுமாறு எமது கடற்படையினருக்கு கூறியுள்ளோம். கடற்பாதுகாப்பிற்கு பல கப்பல்களை ஈடுபடுத்தியுள்ளோம். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பில் எமக்கு பொறுப்பு கூற முடியும். அதனை விடுத்து நாம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவின் கடற்படை தலைமையகமாக பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம். வெளிநாடுகளின் செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமர் இவ்வாறு கூறினாலும் கொரியா, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்களும் மட்டக்களப்பில் கடலட்டை பிடிப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். வெளி மாவட்டங்களுக்கு நாங்கள் தொழிலுக்கு போறல. எங்களோட தொழில் வந்து 6 மாசம்தான் இதுக்குள்ள செய்யறது. அப்ப இங்க உள்ள வளத்தை நாங்கள் பாதுகாக்கணும். இதால ஒரு 5 கமிட்டி, காயங்கனி, வாழைச்சனை, காத்தாங்குடினு சொல்லி ஒரு 5 கமிட்டி இருக்கு. இதுல காத்தாங்குடியில வந்து கொரியா ஜப்பான்காரர்கள் வந்து ஒரு 7 போட்டு வச்சு அவங்களோட பெர்மிஷனோட தொழிச்சுக்கிறாங்க. இதில் வந்து நாரா நிறுவனத்தால் 7.5 சைஸ் அட்டை பிடிக்க சொல்லி எல்லாம் தந்துருக்கு. சிங்கி வந்து 12 இன்ச்சில் பிடிக்க சொல்லி தந்துருக்கு. இதில் வந்து 168 சாதி அட்டை நம்ம இருந்தது. இதில் வந்து இப்போ 102 தான் அட்டை நம்ம இருக்கு. அப்போ இன்னும் வர வர இதம் குறைஞ்சு கொண்டு போகும். வெளி மாவட்டங்களால் இல்லாமல் போன்ற பிரதேசங்கள்லேருந்து அவர்கள் மீனவர்கள் வந்து எங்களுக்கு குறிப்பார்கள். வெளி மாவட்ட ஆக்களை வந்து நாங்கள் இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனுமதி செலுத்த அனுமதி கொடுக்க கூடாதுன்ட்டு நாங்கள் அவங்களோட அந்த கோரிக்கையை நான் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலம் வந்து அதுக்குரிய அவர்களுக்குரிய அந்த என்ன செய்யலாம்ன்றது தலைமை காரியாலயத்தின் ஊடாக அதுக்குரிய பதிலை நான் பெற்று அவர்களுக்கு அளிப்பேன். வெளிநாட்டவர்கள் கடற்றொழிலில் ஈடுபட்டுள்ளதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் கடற்படையினரிடம் நாம் வினவினோம். இந்த விடயங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித முறைப்பாடுகளும் பதிவாகவில்லை என கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் தினேஷ் பண்டார நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார்.